குருவே சரணம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தர் தலையிலும் பிரம்மகத்தி தோஷம் கண்டிப்பா இருக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? பிரம்ம ஹத்தி தோஷம், பிரம்ம அகத்தி தோஷம். அது என்ன பிரம்ம அகத்தி தோஷம்? பிரம்மம், பிரம்மன் அப்படின்னா நம்ம உடம்புல தனஞ்சயன் என்ற காற்றைத்தான் பிரம்மன் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் இறந்தவுடன் 72 மணி நேரம் வரைக்கும் தனஞ்சயன் என்ற காற்று நம்ம உடம்புலே தான் இருக்கும். ஒரு மனிதன் இறந்தவுடன் 72 மணி நேரத்திற்கு முன்னால அந்த உடம்பை எரித்தாலோ புதைத்தாலோ அதன் அவனுடைய தலைமுறைக்கே பிரம்மகத்தி என்ற தோஷம் பிடிக்கும். எந்த தலைமுறை முதல் இறந்தவருடைய உடலை 72 மணி நேரத்துக்கு முன்னதாக எரிக்கவோ புதைக்கவோ செய்யக்கூடிய பழக்கம் தொடங்கிச்சோ அந்த தலைமுறை முதல் ஒவ்வொருவருடைய தலையிலும் பிரம்மகத்தி தோஷம் இருக்குது. அந்த பிரம்மகத்தி தோஷம் இருப்பவர்கள் வாழ்க்கையில நிறைவு என்ற ஒன்றை பார்க்கவே மாட்டாங்க. நீங்களே சுயம் பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்தா ஒரே ஒரு தீர்வு, பரிகாரம். பரிகாரம்னா ஏதோ பூஜைகள், புனஸ்காரம், கடற்கரை, எள்ளு, தண்ணி அந்த மாதிரி இல்லை, உள்ளுக்குள்ள பரிகாரம். அதென்ன பரிகாரம் அப்படின்னா பரி ஆரம். காற்று, தனஞ்சயன் என்ற காற்று முதன் முதலாக கருவின் உள்ளே நுழையும் போது என்ன வலிமையில் இருந்தானோ அந்த வலிமையை மீண்டும் மீட்டெடுப்பது. எப்படி? சுழுமுனையின் உள்ளே 3வது அடுக்காக இருக்கக்கூடிய பிரம்ம நாடியில் தனஞ்சயனுக்கென்று உள்ள சுவாசமாகிய நாதி என்ற அபூர்வ சுவாசத்தை பிரம்ம நாடியில் ஓட விட்டா அதுக்கு பேர் தான் பரிகாரம். மீண்டும் சொல்றேன், சுழுமுனையின் உள்ளே 3வது அடுக்காக இருக்கக்கூடிய பிரம்ம நாடி, சுழுமுனையின் உள்ளே வஜ்ரிணி, சித்திரிணி, பிரம்ம நாடி, இந்த பிரம்ம நாடியின் உள்ளே தனஞ்சயன் முதன் முதலாக வல்லமையுடன் இருந்த நேரத்தில் அவனுடைய சுவாசத்திற்கு பெயர் ஆதிசேஷனுடைய சுவாசம். அந்த சுவாசத்திற்கான பெயர், அந்த சுவாசத்தை பிரம்ம நாடியில விட்டோம்னா, நாதி என்னும் அந்த சுவாசத்தை பிரம்ம நாடியில விட்டா அதற்கு பெயர் பரிஆரம். அந்த முறையில் செய்தவர்களுக்கு பல தலைமுறைகளாக தொடர்ந்து வந்த நீக்க முடியாத அந்த தோஷம் முழுமையாக விலகி புனிதமடைவார்கள். இது கோரக்கர் முதல் போகர் முதல் சிவவாக்கியர் வரை அத்தனை சித்தர்களும் இந்த உலகத்திற்கு சொன்ன ஒப்பற்ற ரகசியம். அதுதான் பிரம்ம முத்தி யோகா. இதுவரை இல்லை என்றால் இனி அது சாத்தியம். அதுதான் பிரம்ம முத்தி யோகா. Thank you.